மட்டும்தான் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. இது ஆண்டவரே நான் போகிறதான இந்த வழிகள் அது உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட நீர் உதவி செய்யும். இசப்பா நீங்கள் மாத்திரை என்னோடு கூட இருந்த சுவாமி, இவைக்கு வருகிறதான உபத்தங்கள் இருந்து ஒரு விடுதலை தருவீராக. இசப்பா நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். உண்மை விட்டால் இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் உண்டு ராஜா? நான் பிறிடத்தில் போய் கேட்கும் பொழுது உங்களை கேவலமாய் பேசுகிறதான வாய்கள் ஆண்டவரை எல்லாவற்றில் அடைக்கப்படுவதாக இயேசுவை நாமத்தினால எல்லா தடைகளும் உடைத்திருள வேண்டுமான சொல்லிக்கிறேன். இந்த சொல்லத்திற்கு நாம் தடை இல்லாதபடி இசப்பா இந்த ஒரு விசையாக இந்த இயேசுவினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் ஐயா. நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நான் உண்மையே நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. இவருடைய வியாகுலங்கள், இவருடைய கண்ணீர்கள், இவருடைய போராட்டங்கள், இவருடைய மனக்கசப்புகள், இவருடைய மனதில் வருகிறதான சிந்தனைகளில் வருகிறதான எல்லா சத்தும் ஆண்டவரே சிந்தனைகளை அப்பா நீர் அகற்றி போட வேண்டுமா இச்சுபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் காணப்படுகிறீரப்பா. வானத்தையும் பூமியும் மண்டசராசரத்தையும் நீர் படைத்து அழுகிற தேவன் ஆண்டவரே, என்னுடைய கர்த்தாவே அப்பா, என்னுடைய வேண்டுதலை நீர் கேட்டு தேவன் நீர் மறு உத்தரவை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் இந்த நோக்கத்தோடு கூட நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனப்பா. யார் கைவிட்ட போதும் தேவன் நீர் எங்களை கைவிடாதவராக இருக்கிறீரப்பா. ஒரு விசையாக சோப்பினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்களுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க எப்பா. இந்த பலவீனத்தில் நம்ம பலன் பூரணமாய் விளங்க வேண்டுமா செபிக்கிறேன் சொப்பா. நீங்கள் அப்படி ஆகிலோச்சா எங்களுக்கு ஒரு தாசு வரும் அந்த பர்வதத்தை நோக்கி என்னுடைய கண்களை நான் நீர் எடுக்கிறேன் சுவாமி. எங்களை பார்த்து பிறர்கள் ஆண்டவரை கேலி செய்யாதபடி இசப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாய் காணப்பட உதவி செய்யும். எல்லா தடைகளை உடைத்தருளும் ஐயா. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தை படைத்தவர் அல்லவா சுவாமி. எங்களுடைய கர்த்தாவே அப்பா, எங்களுடைய கர்த்தாவோ பாவங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே, ஏதோ ஒன்று ஆண்டவரே எங்களுக்கு அறியாமல் தெரியாமல் செய்திருக்கிற தவறுகளை மன்னித்து இசப்பா நீர் மனம் இறங்க வேண்டுமா நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. நீர் மாற்றம் போதும் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் கரம் பிடித்திருக்கிறோம் ஐயா. மனிதரோ முகத்தைத்தான் பார்க்கக்கூடும், தேவனாகிய கர்த்தர் நீர் உள்ளத்தை பார்க்கிற தெய்வம் சுவாமி. எங்களுடைய எல்லா தேவைகளும் நீர் அறிந்த தெய்வனாயிருக்கிறேன் ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவரே உங்கள் வார்த்தையால் எங்களை தேற்றி கொண்டு வருகிறீர்கள் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வேத வசனங்களுக்கு நான் கீழ்படுகிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. உங்களுக்கென்று இன்னும் நெருங்கத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக சுவாமி. எங்களை முற்றிலுமாக நகர்த்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். நான் எங்கே போகுவது, நான் யார் இடத்துல போகுவது என்று கலங்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருதயங்களையே பார்க்கிற தேவன், எங்கள் மத்தியில் நீ இறங்கி வாரும் ஐயா. எங்களுக்கு என்று யாரும் உண்டே நம்பி இருக்கிறோம், உண்மையே நான் சார்ந்திருக்கிறோம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் இசப்பா என் வாழ்க்கையில் உண்மை விற்று பிரிப்பவன் யார் என்று சொப்பனே அப்பா சிஸ்டருக்காக சபிக்கிறேன். மகளுடைய எல்லா காரியத்தையும் நீ அறிந்த தெய்வம். மகளுக்கு தானே எல்லா சோர்வுகள் அசதிகள், மகளுக்கு விரோதமாக எழுவி நிற்கிற ஆயுதங்கள் நீர் அண்டவரே அதை சுற்றறிக்க வேண்டுமா சபிக்கிறேன். இப்பொழுது ஒரு சுக பல ஜீவனை கட்டிடுவார் கட்டுவிடுவராக தகப்பனே. மகளுக்கு ராஜா இன்னுமா இந்த சரீரத்தில் காணப்படுகிறதான வலிகள் அப்படியாய் கொண்டு வர ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியுமையா சோதரிக்கிற மகளுக்கு கர்த்தாவு அப்பா அந்த சோறுகள் வராதபடி என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அப்பா என் மனிதர் என்ன செய்யக்கூடும் ஆண்டவரே. என் தேவனே சொல்ல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு அது நிற்காதது ஒன்றுமே இல்லையே என் தகப்பனே. நீ சொல்ல ஆகும் ஒரு கட்டளைக்கு எல்லாம் நிற்கும் என் தகப்பனே. அந்த உறுதியோடு நாங்கள் காணப்படுகிறோம். இனி நாங்கள் ஆண்டவரே அப்பா அபியாய் கூட ஆண்டவரே இசப்பா நாங்கள் தீங்கை காணாதபடி இசப்பா
உம்மையே நோக்கி இருக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. நோக்கிழாக்காமல் வாழாக்குவேன் என்று சொன்ன தேவனே, அப்படியாயுடைய வாழாக்காமல் காலையாக்குறேன் என்று சொன்ன தெய்வமே, நீர் எங்களை கற்றாவே அப்பா, நீர் எங்களிலே நீ பெருக வேண்டும் ஐயா, நான் சிறிக வேண்டும் என்று கற்றுமே இசப்பா. எங்களுக்கு வக்கத்தாவும் உங்களை பாதத்தில் வந்து அமர்ந்து நாங்கள் செபிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதான எல்லா பாருங்கள், எல்லா கண்ணீர்கள் எல்லா வேதனைகள் மாறுகிறது என்று கற்றுமே இசப்பா. நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம், ஒருவரும் இல்லையே என்று நாங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறோம் சுவாமி. நீர் தான் அந்தவரே எப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறதற்காக நன்றி சுவாமி. எல்லா தடைகளை நீக்கி, எல்லா கட்டுகளை நீக்கி, இப்பொழுது எங்கள் மதில நீர் அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏன் இந்த வாழ்க்கை என்று, ஏன் எந்தவரே உண்மை கேள்வி கேட்காதபடி இசப்பா நாங்கள் உண்மையே நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. நீரே எங்களுக்கு கதியாக இருக்கிறீரா ஐயானவரே, உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு வழி இல்லை சுவாமி. நாங்கள் எங்கே போனாலும் எதுவுமே நிறையோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. உண்மையே நாடி வந்திருக்கிறோம் ஐயா, இந்த உலகத்தில் யாரிடத்தில் போக்கி இருப்பது ராஜா. நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம், எதையுமே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு செய்யாமல் எது யாருக்கும் செய்ய போகிறேன் சுவாமி. எல்லோரும் விரோதமாய் என்ன, எங்களுக்கு விரோதமாய் என்பதுக்கு ஆயுதங்கள் அது ஒன்று வாய்க்காமலே போகிறேன் சொல்லுவோம். நீ தானே இந்த பலவீனத்தில் சுவாமி உண்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம், உண்மை ஏன் சார்ந்து வந்திருக்கிறோப்பா. உலகத்தில் வேறு வழி இல்லை, நிறைகளுக்காக அடிக்கப்பட்டீரையா, நிறைகளுக்காக நறுக்கப்பட்டீர் சுவாமி. ஏன் இந்த கேள்வி என்று மற்றொரு எனக்கு வரக்கூடாதபடி சுவாமி உருவாக மனிதரிடத்தில் அழுதாங்க அடுவரே, அவர்கள் எத்தனை பேருக்கு சொல்வார்களோ உங்களோட பாதத்தில் அழுகிற சுவாமி, பாதத்தில் கண்ணீர் விடுகிறே சொப்பா. எங்களுக்கு கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்கிறது, எங்களுக்கு எற்று யாரும் இல்லப்போ. எங்களை வேதனையோடு அடுவரே காத்திருக்கிற சுவாமி, எங்களுக்கு எற்று யாரும் இல்லாதவரே தவாத பேருக்கோ. வைக்கப்பட்டு நிற்கிறாண்டவரே, பிள்ளைகள் சுவாமி ஐஸ்வர் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனீர் பெரியவர் அல்லவா சுவாமி, அழுகிறாண்டவரே. எங்களால் தாங்க முடியல, உங்களை துருத்தில நீர் வைத்திருக்கிறீங்க போ, இவருடைய கண்ணீர் உங்களை துருத்தில வைத்திருக்கீங்க கண்ணீர் எல்லாண்டவரே, இந்த கண்ணீர் எல்லாம் திருத்தில வைத்திருக்கீங்கப்பாடு பார்த்து வாழ்வாட்டவரே. எனக்கு நெருப்புக்கு வாய்க்காடப்படுகிறது, எந்த பக்கம் திரும்பினால் அது நெருக்கமாய் இருக்கிறது சுவாமி. எங்களுக்கு என்று வருவரும் இல்லப்போ, மகள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க நாட்கள் நாங்கள் இப்படி இருப்பது சுவாமி. எங்களுக்கு என்று ஒரு முடிவு வைத்திருப்பீர் அல்லவா, ஆரம்பம் என்றால் அதற்கு ஒரு முடிவு உண்டு ராஜு, ஆரம்பம் என்றால் அதற்கு ஒரு முடிவு சுவாமி, அதற்கு ஒரு முடிவு உண்டு ராஜா. அதற்கு தெய்வ உலகத்தில் யார் உண்டு அண்ணவரே,
கல்வாரியின் ரத்தம் இறங்கட்டும். எல்லா கட்டி வைத்த கட்டுகளும் உங்களை விடுவதில்லை. எங்களுக்கு ஆசீர்வாதம் வர்ற வரையிலும் விடுதலை சுவாமி. எந்த மனுஷன் கிட்ட போனால் எல்லாம் பேசுவார்கள். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவாவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம். நாங்கள் முழு மனத்தோடு முழு பலத்தோடு ராஜா என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா மீறி எதுவும் இந்த உலகத்தில் நடக்காது ஆவியான. ஏன் இந்த உபத்திரம் எங்களுக்கு தெரியலப்பா, அது உமக்கு தெரியும். எங்களை யாரெல்லாம் இப்படி செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் சந்திக்குவீராக. நீர் அவங்களை சந்தித்து அதற்கு ஒரு ஆண்டவரே ஒரு முடிவை வைப்பீராக சுவாமி. தெரியாத இந்த உலகத்தில் பிறந்தோம் எதுக்குமே ஆண்டவரே உதவாத ஒரு களிமண்ணாக இருந்த எங்களை குழவனை போல எங்களும் வரைந்து உலகத்தில் வைத்திருக்கிறீங்க. உங்களுடைய சுத்தத்தின் போல எங்களை வரைந்திருக்கிறீங்கப்பா. இந்த பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற்றுவீராக. அநேக வேதனை சொல்ல முடியாத வேதனை. ஆனால் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. வேறு வழி இல்லை, நிறுத்ததே இல்லை சுவாமி. இதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை ராஜா. உங்களுக்கு அழுத்தவர்கள் எதுவும் தெரியல. அந்தவரு ஏதாவது செய்யணும். வேற யாரும் செய்ய முடியாது.
யாரும் செய்யவே முடியாது சுவாமி. எங்களுக்கு யாரும் செய்வாங்க ஆண்டவரே, ஏழைகளுக்கு யார் முடியும் தவிர எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீங்க ஏதாவது செய்த உண்டு, இல்லதான் இதுவும் பண்ண முடியாது ஆண்டவரே. தங்கள் குற்றத்திலேயுடைய ஆண்டவரே, நம்பிக்கை இழக்காதபடி நம்பிக்கை உறுதியோடு காணப்படும் உதவி செய்யும் ஐயா. உறுதி உள்ளத்தில நாங்கள் பெற்றுக்கொண்டு என்னை செய்வார் என்று உள்ளத்தை ஆழத்திலிருந்து நமக்கு காத்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 59. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தம் சிந்தாமலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவும் நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியே தேடுகிறதும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறதும் இல்லை. மாயையே நம்பி அபத்தமானதை பேசுகிறீர்கள். தீமையே கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெற்றிருக்கிறீர்கள். கட்டு வீரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தியின் நெசவுகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். அவைகளில் நெசவுகள் வஸ்திரங்கள் கேட்டவைகள் அல்ல. தங்கள் கிரியைகளே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளில் தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்கிறது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசமாக்கும் காத்திருந்தோம். ஆனாலும் அந்தரகத்திலே நடந்திருக்கிறோம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணி இல்லாதவர்களை போல்
கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலில் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பலியிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல் உரிமை புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். இரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது. எங்கள் மிருதர்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து எங்கள் பாவங்கள் எல்லாம் விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மிருதர்கள் எங்களோடு இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமைக்காகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கர்ப்பந்தரித்து இதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளும்படியாய் ஆயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாய் இருக்கிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவனா நார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறான். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் இன்னும் படிக்கணுமாக்கா? ரொம்ப வலிக்குது.